சாப்பிட்டு குச்சி ஃப்ரெஷ் ஆகியாச்சு. அண்ட் அதே மாதிரி தான் நீட்டான ரூமு டாய்லெட்டுங்க. தண்ணி ரெண்டு பாட்டில் நம்ம கொண்டு வந்தது. மார்னிங் அண்ட் டிஃபன் இதுதான் தேங்காய் பண்ணு. ஏன்னா தேங்காய் பண்ணு சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி அது ட்ராவலுக்காக வாங்கிட்டு இருந்தேன், பட் அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதனால தான் அதில் வந்திருந்து பசி வேறு குளிக்கணும்னா சாப்பிடல, அதனால பயிர் சாப்பிட்டேன். ஸோ நீ நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு அண்ட் பைபிள் அதிகாரம் கொஞ்சம் படிச்சுட்டு ஆர்ந்து ஆவின்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணி வல்லமையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே ஏதாவது மாலையில் கொஞ்சம் அவுட்டிங் போயிருக்கேன் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஆயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்யலாம்னு யோசிப்போம். வேதத்தை படித்து முடிச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அப்புறம் பார்ப்போம். ஸ்டார்ட் த டே வித் பைபிள். இப்போ தான் ஷாரன் சிஸ்டரோட வீடியோவும் நான் பார்த்தேன். உண்மையாகவே ரொம்ப வந்து அவங்க வீடியோஸ் போய் பாருங்க, இன்ஸ்டாகிராம் ஒவ்வொரு ஷார்ட்ஸும். ஆனால் நீங்கள் டெய்லியும் ஷார்ட்ஸ் போடுறாங்க, ரியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பல தடைகளை தாண்டி வந்துட்டு இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஷேரன் சிஸ்டர், உங்களோட மெசேஜுக்கு தேங்க்ஸ். ஆண்டோட திறந்தளவும் உங்கள் மெசேஜில் பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கும் பேசினார், தேங்க்ஸ் ஃபார் யூ வீடியோ. லெட்ஸ் கோ ஆன் ப்ரேயர். அண்ட் ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் கோயம்புத்தூரை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்க முடியும். ஸோ அதான் மால். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோஸ்குள்ளாக போகலாம். ஆரம்பிக்க மாட்டோமே நம்ம. இருந்தாலும் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக இப்போ 10:25 ஹவர்ஸ்க்கு பார்த்துட்டு வரலாம். இப்போ இதே மாதிரி டிஃபனாக வச்சுக்கோங்க, சாப்பிட்ற மாதிரி எழுந்திரிச்சு சாப்பிடுங்க. தோணல சஞ்சய் ப்ரோ இருக்காங்க பைக்கில் ஒன்றும் இல்லை. ஸோ அவரோட ஒப்பீனியன் என்னென்னா ப்ரோசோன் மாலில் அந்த ப்ளூ மான் சம்திங்ஸ் இந்த ரெண்டு மால் போங்க, ஏர் ப்ரோ பெஸ்ட்டு பார்த்துல ரெண்டு மால் பெஸ்ட் மேலே அவரை நம்ம ஃபன் ஜோன் வந்து பக்கத்தில் இருக்குன்னா சொன்னார். ஒரு மால் பக்கத்தில் இருக்கே பக்கத்தில் தான் போனால் போகுது. மேக்ஸிமம் இதுக்கும் மணி ஸ்பெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இந்த ரூம்ஸாக எப்படியும் இதாகிடுச்சு. ஸோ இதில் வச்சு பட்ஜெட்டாக பண்ணணும். இப்படிக்கு அவ்வளோ மணி நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ ரூமை அப்போ ட்ரே பண்ண மாதிரிதான் வெளில போய் சுற்றி பார்க்கலாம். அதான் இன்னைக்கு கிளம்பிட்டுருக்கேன். இதை சுற்றி பாருங்கிறதுல ஃபன் மால் போனோம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ மேபி ஃபன் மாலுக்கு வேணால் போவேன். காந்திபுரம் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபன் மால் போனால் காந்திபுரம் போய் தான் போனேன். ஸ்டேட்டஸ் பார்த்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணேன். ஆக்சுவலி அவன் கோயம்புத்தூர் தான். அவர் கோயம்புத்தூரில் சொந்த ஒரு இடத்துல கேட்டு போனதால் இருக்கேன். காந்தூர் வண்டி சுத்தம் பயங்கரமாக இருக்குங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா வேக வந்து ஒரு நேரம் போனால் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வரும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ அவனை நம்பி நான் போயிட்டு இருக்கேன். அங்கேருந்து எந்த பஸ் வேணால் வரும், அது வந்து பிடிச்சி ஃபன் மால் போனான் அப்படின்னா. ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபன் மால். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் மாலுக்கு வந்துட்டோம். ஒரு சர்ப்ரைஸ் கார். கண்டுபிடிக்க மாட்டேன் கண்டுபிடிச்சிட்டீங்க. முன்ன இருந்த வில்லியம் ப்ரோ கான்டாக்ட் பண்ணேன், அவரும் மீட்டிங் அட்டன் பண்ண சொன்னாங்க. அவரும் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்தா கிளம்புனாங்க மனுஷன். பட் அவரோட ப்ளூ மார்ட் நான் சொன்னேன் ஆல்ரெடி அந்த மாலுக்கு போகிறதா இருந்தார். பட் இன்னும் என்னால் திருப்பி ஃபன் மாலுக்கு வர சொல்லியிருக்கேன். லாஸ்ட் ஃபைனலி வில்லியம் ப்ரோ. ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப வருஷம். எப்போ ஜான்சர்ராஜ் நம்ம கமெண்ட் பண்ணி எத்தனை ஒரு வருஷம் மேலே இருக்கோம், 1.5 வருஷம் ஆயிடுச்சு. போட்டோன்னே என் சேனல் நானே ரிப்ளை பண்ணலை, இவர் எங்கிட்ட இருந்தால் ரிப்ளை பண்ணார்னே தெரியல. நாளுக்கு அப்புறம் சரி ஜான்சர்ராஜ் மீட்டிங் எதுக்கு அட்டன் பண்ண அப்படிங்க ஆன்சர் எதுக்கு அட்டன் பண்ண வந்தீங்க கான்செப்ட் அதை சொல்லி அந்த ஒரு நியூஸ்லாம் இஷ்யூஸ் போஸ்ட் அந்ததுனால. ஆக்சுவலி என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஜான் ஜவராஜ் மட்டும் இல்லை, ஐசக் டீனும் சரி, கிஃப்ட் மூணு பேரும் மேஜர் ரோல் பிளேயர் பண்ணியிருக்காங்க. கிஃப்ட் என் சால்வேஷன் கிஃப்ட் நீங்கள் இவரை பிடிச்சிக்கோங்க, இவரை பிடிச்சிக்கோங்க. வேறு லெவல் மனுஷன், என்ன யாருக்கிட்ட தான் பிரியன்றாரு.
நீங்கள் நம்பவே முடியாமல் இவ்வளோ சொல்லவே இல்லை அதெல்லாம் எனக்கு அவர் தெரியும் அவருக்கு தான் என்ன தெரியாது தெரியும் 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 சரி அது கூட விடுங்க ஏன் இத்தனை நாளாக என் யூடியூப்புக்கு வீடியோ பண்ணால் வரல அதுக்கு பதில் சொல்லுங்க ஏன் இத்தனை நாளாக ஸ்டடீஸ் இஷ்யூஸ் அப்புறம் வந்துட்டு இப்போதான் முடிச்சேன் இப்போதான் பிஜி பண்ணேன் அவர் சரிங்க கொஞ்சம் கஷ்டம் இல்லை அவருக்கே தெரியும் பர்சனலாக தெரியும் ஸோ சர்ச்சஸ் நாங்கள் போகிற சர்ச்சஸ்லேயும் சரி ஒர்க் ஸ்டில் அதிகம் அப்புறம் இப்போ ஒர்க் ஜாயின் பண்ணதுனால டோட்டல் ஸ்ட்ரெஸ் மிஸ்ஸிங் அதுவும் அவருக்கு தெரியும் புரியுது இப்போ நானும் ஜாயின் ஆகிட்டு ஃப்ரீலான்ஸ் ஃப்ரீ டைம்லாம் போயிட்டுருக்கேன் என்னால் யூடியூப் ஜாயின் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நீங்கள் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டீங்க ஃபுல் டைம் ஓகே நான் மார்னிங் 10 o'clock போனேன்னா நைட்டு 7, 8, 9, 10 hours அவ்வளோ நேரம் ஆகிடும் ஒர்க் பண்ணுவேன் இப்போ கரெக்டாக அப்புறம் I'm going to leave job and I'm going to do a ministry. That's great! Ministry panna poringa? Yes. Enna ministry? Pera enna solunga? Enna start pannala? Planning is going. Okay. Ippa nama meeting pora irukka moonu periya thalaiy mari ivarum varalam. Ivar meeting nammalum poralam. Amen. Adhaan varum. Adhu eppadi andha kandipa uyarthuvaanga. Kandipa. So guys, after all, பன்மாலுக்கு போயிட்டு வந்தாச்சு ரெண்டு பேர் முக்கியமான அதில் பேசி நல்ல ஃப்ரெண்டாக ஆகிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் கடுக்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு முடிஞ்ச வேணோட அதிகாரத்தை படிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஆண்டோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருப்பி நம்ம வந்து கான்செப்ட் அட்டன் பண்ண போகிறோம் த லவ் வேர்ல்டு டூர் கான்செப்டை அட்டன் பண்ண நம்ம திரும்பவும் போகிறோம் ஆக்சுவலி பிளாக் பண்ணவே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் வெளியே அவுட்டோரில் பண்ணுறதுனால பட் இருந்தால் நல்லாயிருக்கு கோயம்புத்தூர் ஃபஸ்ட் டைம் வந்தாலும் கடவுள் நம்மளுக்கு கைவிடலை நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணி நிறையா பேசணும் சொல்ல முடியல அவ்வளோ விஷயங்களை பேசணும் நிறைய கண்டென்ட்டும் அண்ணா பிரதர்ஸ் வந்து ரெண்டு பேர் கொடுத்தாங்க ஸோ தட் வாஸ் நைட் கம் சொல்ல முடியல எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நீ ஃபீல் பண்ணுறேன்னு வந்ததுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தது இன்னும் மெமரியபிளாக மாற்றிடுச்சு அந்த நிமிஷத்தை நிறையாவே வீடியோ எடுக்க முடியல கண்டென்ட்டை எல்லாம் பர்சனலாக தான் பேசுவோம் ஸோ அந்த ரீசன்ஸ்னால தான் அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ரூமுக்கு போகிறோம் ஃப்ரெஷ்ஷாகிடும் ட்ரைவ் பண்ணுறோம் நான் நேராக பஸ்ஸை பிடிச்சி கான்சர்ட் போகிறது தான் டிராஃபிக் சவுண்ட் அதிகமாக இருந்தாலும் இதை பார்த்தாலும் கப்புள்ஸாக சுற்றுறாங்க இதை பார்த்தாலும் கப்புள்ஸாக சுற்றுறது ரொம்ப அன்ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஒரு லிமிட்னு இருக்குது அந்த அளவுக்கு தான் இருக்கணும் எங்கே பார்த்தாலும் எதையாச்சும் இந்த கல்ச்சர் பேஸ்ன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கானுங்க ஏண்டா போகணும்னு ஆயிடுச்சு எனக்கு வெளியும் புரோக்கம் எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸ் கப்புள்ஸாக உட்காந்துட்டு இருக்கானுங்க என்னென்னமோ பண்ணுறானு அவனை வாட்டு போட்டு நிறையா வில்லியம் பசங்கலாம் ஒஸ்ட்டு ப்ரோ அந்த கல்ச்சர்லாம் அப்படின்னாரு ஆக்சுவலி நான் தங்கியிருந்த லாட்ஜ் தாங்க தங்கம் லாட்ஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ஸோ இப்போ கான்செப்ட் பிடிச்சி ரெடியாக ப்ளே பண்ணிட்டு போனால் ஏன் சொல்கிறோன்னா நிறையா விஷயங்கள பார்த்தோம் அதில் நிறைய விஷயம் பார்த்தோம் ப்ளூ பண்ணுவோம் ஓட்டு வாங்கும்போது அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க சின்ன பசங்க மீஸ் கூட முளைக்காத சின்ன பையன் பட் நான் பார்க்கல அந்த விஷயத்த நான் பார்க்கல இன்னொரு பட் நாங்கள் வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கொடுமையெல்லாம் பாருங்க சார் ஃபன் தான் பண்ணோம் ஸோ ஆ கோயம்புத்தூர்லாம் கிளைமேட் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இந்த கொடுமையெல்லாம் பார்த்தோமே வெளியே ப்ரோ வந்துட்டு ப்ரோ இந்த பக்கமே தலைவச்சு படுக்காதீங்க ஐயோ ஆக்சுவலி அவங்க ரெண்டு ரூம் கூட்டம் தான் நினச்சேன் பட் யூனோ ஏன் பாருங்க ரூம் சாவி வெளியே வச்சு நானே பூட்டிடுறேன் என்ன ஒரு ஆபத்தில் வரீங்கன்னே தெரியல அவர் என்ன சொன்னேன் வாங்க அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு ஸோ ஓகே நாங்கள் நேராக மீட்டிங் போகிறோம் அப்படின்ட்டாங்க ஓ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாக நல்லா நீட்டாக ரெடி ஆயாச்சு ஆனால் இப்போ ஒயிட் டிஷர்ட் தான் நமக்கு செட் ஆகும் ஸோ அதனால் ஒயிட் டிஷர்ட் போட்டு ரெடி ஆயாச்சு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு என்ன அது ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஜெர்மன் போகணும் அது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ பன்னாடுன்னு போகணுமே ஜெர்மன் தான் போனேன் ரெண்டு சகோதரர் பார்த்தோம் நிறையா பேசணும் அவரோட ஊழியம் ஃபியூச்சர் ஊழியம் பற்றி பேசணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் முக்கியமான விஷயம் பிரியாணி சாப்பிட்னு நினச்சிட்டே இருந்தேன் நம்ம இங்கே போய் சாப்பிட்றது நல்லா இருக்குமா இதெல்லாம் எதுவுமே தெரியல ஜெபத்தை வச்சுட்டு போனது பன்மாரு போகணும் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே மேலே ஃபுட் கோர்ட் போகும்போது அங்கே போய் ஒன்றும் பேசிக்கிட்டே தான் இருந்தோம் எதாவது சாப்பிடணும்னு சொல்லி எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்லுறேன் டக்குன்னு இப்போ பிரியாணி தான் வாங்கினோம் எனக்கு ரொம்ப எனக்கு அப்படியே மைண்ட் ப்ளோ ஆச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட அங்கே ஜெபத்தில் கேட்டோம் ஒரு பிரியாணி மதியம் நல்லா சாப்பிட்ணுன்னு ஒரு நண்பர்களோட உட்காந்து ஊழியத்தை பற்றியோ ஆறு விஷயங்களும் பேசிக்கிட்டு அந்த சாப்பிடும்போது உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா கத்தன் ஜெபத்தை கேட்குறாரு இப்போ ஜெபம் பண்ணிட்டு போகிறேன் கான்சர்ட்டுக்கு போகிறோம்
ஸோ இன்னும் நிறைய விஷயம் கேள்விப்பட்ட கான்செப்டை பற்றி கூட லெட்டர் போய் நம்ம வீட்டுக்கு போய் அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். இங்கே பேச வேணாம். ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயமாக வேர்க்கும். ஸோ இந்த உட்டி மாதிரி போடுறதுனால இன்னும் ஏற்குமா பயம். பட் இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் கோல்டு கிளைமேட், ஈவினிங் வரும் மார்னிங் வரும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான் நான் போகிறேன். ஏன்னா காலையில் வந்து இப்போ ட்ரெயினில் வந்து நான் லைட் கிளாத் போட்டிருந்தேன். ஏன்னா நான் விருந்த மாதிரி சேர்ந்து வரணும், ரொம்ப லைட்டான கிளாத்தான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ கூட எப்படி வேர்க்குது பார்த்திங்களா எனக்கு. ஸோ அதான் இந்த ட்ரெஸ்ஸு போனவா இல்லை இவ்வளோ நேரம் போட்டிருந்தேன் அந்த ஒரே ஒயிட் டிஷர்ட் மட்டும் போட்டுக்குவான்னு தெரியல. அந்த உட்கார பிளேசஸ்லாம் வந்து அழகாக வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். நம்ம லவ் ஜோன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேலே செட்டிகிட்லாம் போட்டு நீட்டாக இருக்குது. ஸ்கின்ட்டு ஒரு ஜபத்தை போட்டு தேவனோடு நடக்கும். வில்லேஜ் மிஷின் மினிஸ்டர்னு ஒரு பாஸ் இருக்கு, அவர் சொல்லியிருக்கேன், அவர் சொல்லி தந்த மாண்டவர் ஆண்டவரே ஐசியெல்லாம் இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அடிக்கடி ரொம்ப மோட்டிவேட்டாக வாங்க போய் ஜெபம் பண்ணலாம். ஓகே சார், சீரியஸாக ஒரு விஷயம் சொல்கிறேன். கோயம்புத்தூர்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ பார்த்துக்கிறவங்க நான் கல்ச்சரு ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எல்லோரும். ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில, எவன் பசங்க கூட சுட்ட மாட்டேங்கிறாங்க. வயிற்றுச்செல்லாம் கேட்டிங்கன்னா அது கூட வச்சுக்கோங்க. ஆனால் உண்மை என்னன்னா அது இல்லை சொல்லுவாங்க. மீசை கூட முறையில் ஐயோ நல்லதாக அந்த கொடுமையை நான் பார்த்துருக்கேன். கூட அந்த ரெண்டு அவர் பார்த்துருக்காங்க, அவர் சொல்லி வச்சு காய்ச்சிட்டு நாங்கள் ரெண்டு ஒரு சிரிச்சு ஐயோ பயங்கர பண்ணாக இருந்துச்சு. நாங்கள் எந்த ஒரு பாலத்துலையும் நாங்கள் தலையிடல சரிங்களா. நாங்கள் அந்த எந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் இதாக இல்லை. நாங்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி பாருங்க இப்போ கூட இருக்காங்க இந்த விஷயம் நம்ம தப்பிச்சுக்கணும், அதுக்கப்புறம் அவர் ஊழியத்தை பற்றி பேசுறது, அவரோட ஃபியூச்சர் ஊழியத்தை பற்றி பேசுறது, இந்த மாதிரி ஒரு நன்றி. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் கிளம்பியாச்சு. பாடுக்கு நேரம் இப்போ தேங்க்ஸ். ஏன்னா நான் ப்ரே பண்ணி தான் போனேன், ஏன்னா தனியாக போகிறேன் தனியாக பேசிட்டு இருந்தேன் அப்படி அந்த வரைக்கும் இருந்தேன். பட் பிரியாணிக்காகவும் ப்ரே பண்ணேன், பிரியாணியும் கிடச்சிச்சு. சின்ன சின்ன விஷயம் தான் ஆண்டவர் ஜெபத்தில் கேட்குறாங்க. ஸோ எங்கே போனாலும் சரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோங்க, ஆண்டவர் ஜெபம் கொடுத்துருக்கோங்க. தேவ் நம்மளோட வந்து வழிநடத்துச்சு. ஓகே, ஸோ இப்போ கூட ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டேன். ஸோ கிளம்புவோம் வாங்க. நீங்கள் இது வரைக்கும் சிபிசி ஐடி ஆஃபீஸ்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு பின்னாடி இந்த இடத்துல அந்த சிபிசி ஐடின்னு போட்டு வச்சுருக்காங்க. மேலே கவர்மெண்ட் ஆஃபீஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் கவர்மெண்ட் எம்எம்லாம் பார்த்தேன். சிபிசி ஐடினு ஒன்று இருக்கா எனக்கே தெரில. நவ இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்டாப்பில் போய் இறங்குறா, நீ இந்துஸ்தான் காலேஜ் போயிருந்தா அப்படின்னு சொன்னான். அவனை நம்பி தான் பண்ணேன். பன்மாளுக்கும் போனேன் பஸ் ஏறி, அவனை நம்பி தான் அங்கேயும் போனேன். கத்து நம்ம எங்கே போனாலும் ஒரு வழியை கொடுப்பாரு. இன்றைக்கி எனக்கு வழி அவன் என்ன பண்ணுன்னு நினச்சிட்டு தெரியாமல் தான் இருந்தேன். ஸ்பாட்டில் வேணா எனக்கு மெசேஜ் பண்ணான், குழந்தை வந்திருக்கியா சொல்லிட்டு வரமாட்டே அப்படின்னா. வெங்கடாக்கு என்ன ஊரில் இருக்கேன், தானே இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு கத்துட்டு அன்பை சொல்லுவா இல்லை எப்படி நல்ல நட்பு கிடச்சதுக்கு ரெண்டு பேரையும் பாராட்டணும்.